சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். என்னோட பிரியமான குழந்தையே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ எதுக்காகவும் தொலைச்சிடாத. எந்த பிரச்சனைனாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு நிச்சயமாக நீ முயற்சி செய். அந்த முயற்சி தான் உன்னை காப்பாற்றும். நீ எது செஞ்சாலும் அதை நீ உணர்கிற தருணத்தில் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை மன்னித்து நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லைன்னா உன்னோட வாழ்க்கையும் நிலைமையும் மிகவும் கஷ்டமாக மாறிடும். அதனால் இதை எப்போவுமே நினைவில் வச்சுக்கிட்டு என் நாமத்தை மனசில் உச்சரிச்சுக்கிட்டே இரு. ஒழுக்கத்தோடையும் சிறந்த நற்குணத்தோடையும் தன்னலமில்லாத சிந்தனையோடையும் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியும். என்னோட குழந்தையே, உனக்கு மிகவும் தேவையான சகிப்புத்தன்மை இல்லைன்னா உன் வாழ்க்கையே பறிபோகிற நிலைக்கு வந்துடும். நான் உனக்கு பக்கபலமாக இருந்தாலும், நானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தியிருந்தாலும், நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் தைரியமும் உன்கிட்ட சுயமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உன்னோட வருகைக்காக தான் அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதற்காகத்தான் உன்னை நான் எதிர்பார்க்குறேன். உன்னோட கஷ்டத்தையும் கவலையையும் நீ படுற துன்பத்தையும் இந்த காத்தோடு நான் கரைச்சி விட்டுறேன். நீ என்னை தேடி சீக்கிரமாக வா. இதை நான் எந்த குழந்தையோட வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கனோ, யாருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கனோ, அவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக கண்களில் தென்படும். நீ இதை கேட்குற நேரம் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். உன்னோட துயரம் எல்லாமே உன்கிட்ட இருந்து விலகப்போகுது. உனக்காக சாயப்பா நான் என்னோட தர்பாரில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் சரியான விஷயங்கள் செஞ்சு சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டா என்னோட ராஜ தர்பார்லேருந்து உனக்கான ராஜ யோகத்தை அள்ளித்தர தயாராக இருக்கேன். என்னோட அனுமதி இல்லாமல் உனக்கு எந்த விஷயங்களும் கெட்டதும் நடக்க விட மாட்டேன். யாரையுமே உன்னை நெருங்க விட மாட்டேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு ஏற்பட்ட துயரம்லாம் உன்னை விட்டு விலக தான் போகுது. தன்னம்பிக்கையை மட்டும் நீ எதுக்காகவும் இழந்துடாத. எல்லாவற்றையுமே கூடிய விரைவில் நான் மாற்றி அமைக்க போகிறேன். உனக்கான நல்லது நடக்கும்போது நீ பொறுமையாக சந்தோஷமாக அப்பாவை நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிச்சயமாக இது எல்லாத்தையுமே நான் கூடிய விரைவில் நடத்தி உன் கண் முன்னாடி காமிக்க தான் போகிறேன். அதன் மூலமாக நீ படுற சந்தோஷத்தை பார்த்து நானும் ரசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என் குழந்தையோட வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதே நடக்கணும். நல்லது மட்டுமே நடக்கணுங்கிறது தான் அப்பாவா என்னோட ஆசை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.